ஓகே, நம்ம வந்து த்ரீ சிலபிள் வேர்டில் வந்து எங்கே வேணாலும் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது, சில வேர்ட்ஸ் வந்து இந்த வேர்டில் முடிஞ்சுது அப்படின்னா வந்து அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்னென்னு பார்ப்போம். அந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி வார்த்தை ரொம்ப நம்ம டக்குன்னு அந்த இடத்த வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ நிறைய த்ரீ சிலபிள்ஸை வாங்கி இதை இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணணும், அதை அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணணும், உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்லி கொடுக்கறத விட சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஓகே, அப்போ இந்த மாதிரி வார்த்தைக்கு வந்து இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணலாம், உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அதனால் வந்து எப்படி வார்த்தை வந்து எண்டாயிடுச்சு அப்படின்னா, எந்த மாதிரியான வார்த்தைகள் எண்டாச்சு அப்படின்னா எப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபார் இன்கேஸ் உங்களோட கொடுத்துருக்க வேர்டோட என்டிங் லெட்டர் வந்து TION ஓகேவா, இல்லை CION இல்லை SION இதில் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி தேர்ட் சிலபில் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசணும். ஓகேவா, இன்னொரு தடவை சொல்லவா, ஒரு வார்த்தை இருங்க நான் உங்களுக்கு ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்மில் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும், லிசன் பண்ணுங்கள். இப்போ ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேர்டோட எண்டு இருக்கு இல்லையா, எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டு வேர்டு SION TION CION இது CION இதில் முடிஞ்சதுன்னா இந்த வார்த்தைகள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பண்ணணும். இதை மோஸ்ட்லி வந்து இது என்னது, இது வந்து லாஸ்ட் சிலபிளாக தான் இருக்கும் இல்லையா, தேர்ட் சிலபிளாக தான் இருக்கும். ஸோ ஒரு மூணு சிலபிள் வார்த்தை வந்தது, ஒரு மூணு சிலபிள் யூஸ் பண்ணி ஒரு வேர்டு வந்தது அப்படின்னா ஒரு மூணு சிலபிள் ஓகேவா, இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். இப்போ பாருங்கள், மூணு சிலபிள் யூஸ் பண்ணி ஒரு வேர்டு வந்தது அப்படின்னா அந்த வேர்டு வந்து SION TION CIONல எண்டாச்சு அப்படின்னா அப்போது இந்த லாஸ்ட்டு சிலபிளை தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசணும். ஓகே, அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கஷன், பொலிட்டீஷியன், ரிவிஷன், சிச்சுவேஷன். இப்போது இதிலெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி ஒன்று SIONல முடிஞ்சிருக்கு, இல்லை CIONல முடிஞ்சிருக்கும், இல்லை TIONல முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து என்னென்னா இந்த தேர்டு சிலபிள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த தேர்டு சிலபிளாக வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்கஷன், பொலிட்டீஷியன், ரிவிஷன், சுச்சுவேஷன் சொல்லக்கூடாது, இட்ஸ் சுச்சுவேஷன் நம்ம சொல்லணும் ஓகேவா. ஸோ நான் இது நாள் வரைக்கும் சுச்சுவேஷன் தான் சொல்லிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் மாற்றிக்கோங்க, மாற்றினா தப்பு கிடையாது, நல்ல விஷயத்தங்களை தான் நான் மாத்திரம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ சுச்சுவேஷன் ஓகேவா. ஸோ அந்த தேர்டு சிலபில் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசணும். இது வந்து இத்தனை வார்த்தைகள் தானா கிடையாது, நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எக்கனாமிக், ஸோ இதெல்லாம் வந்து தேர்ட் சிலபிளில் தான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து தேர்ட் சிலபிள், எக்கனாமிக். அடுத்தது ட்ரமேட்டிக், அட்லாண்டிக். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட தேர்ட் சிலபஸ் தான் வந்து, சாரி, தேர்ட் சிலபிளில் தான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு தடவை நான் வந்து படித்து காட்டிடவா உங்களுக்கு, அப்போ தான் வந்து எங்கே நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னு புரியும். நல்லா பாருங்கள், டிஸ்கஷன், பொலிட்டீஷியன், ரிவிஷன். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் ஆர் பண்ணும் போது நல்லா ஸ்ட்ராங்காக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இருந்தாலும் வந்து ரிவிஷன் அப்படி சொல்லுங்க, ரிவிஷன், சிச்சுவேஷன், எக்கனாமிக், எக்கனாமிக்ஸ். ஏன்னா வந்து இந்த ஓட சவுண்டு வந்து என்னென்னா, அதனால தான் ONE கூட ஒன்னுன்னு படிக்கிறீங்க, ONE. இது நான் என்ன சொல்லிக்கேன், ஒன், அப்போ அந்த ஓட சவுண்டு தான் நமக்கு வந்து வரணும் இல்லையா, அந்த வ அந்த ஆ தானே எண்டாகுதுன்னு சவுண்ட், அதுதான் வரணும் ஓகேவா. ஸோ அப்போ ஓலாம் ஓ எங்கெல்லாம் நடுவில் வருதோ நீங்கள் அந்த ஆ சவுண்டு வர மாதிரி பேசுனீங்கன்னா வந்து ஓரளவுக்கு அந்த நேட்டிவ் ஸ்பீக்கரோட அந்த ஸ்டைல் நீங்கள் கேட்ச் பண்ணிடுவீங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு தடவை பண்ணி பார்க்குறேன், எக்கனாமிக். அடுத்து ட்ரமேட்டிக். அடுத்தது இது பாருங்கள், அட்லாண்டிக். ஓகேவா, இப்போ நான் சொன்ன எல்லாத்துலேயுமே வந்து நான் தேர்ட் சிலபில் தான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து எப்படி நீங்கள் இனிமேல் ஈஸியாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவீங்க, எங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணணும், எங்கே அன்ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணணும், அன்ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய இடத்துல அன்ஸ்ட்ரெஸ்ஸும் பண்ணணும். எல்லாத்தையுமே ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுனீங்களாலும் நல்லா இருக்காது. எங்கே வந்து அன்ஸ்ட்ரெஸ் பண்ணணுமோ அங்கே அன்ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு, எங்கே வந்து அந்த உச்சரிப்பதனால ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணுமோ அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த ஏத்த இறக்கத்தோடு நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜை பேசும் போது அந்த லாங்குவேஜோட அழகு நமக்கு என்னன்னு புரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இது வந்து நம்ம இது எதுக்கு மேம், என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச போகிறேன், இல்லை இது இதான் பேச போகிறேன், இது இப்படிலாம் பேசினா என்ன ஓட்டுவா மேம் சொன்னால் ஓகே.
பட் இருந்தாலும் வந்து நம்ம இன்னைக்காவது ஒரு நாள் ஒரு டூரிஸ்டர்கிட்ட கூட ஒரு டைரக்ஷன் சொல்ல மாட்டோமா, நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க நம்ம பேசும்போது. அது மட்டும் இல்லாமல் இது பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதை விட ஒருத்தவங்க நல்லா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறவங்க பாருங்கள், இந்த ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுவாங்க. அப்போ அவங்க எதுவும் சொல்லும்போது நம்ம வந்து கேட்கக்கூடாது, என்ன இவங்க சொல்கிறாங்க, எதுவும் கேட்ட மாதிரி இருக்குது ஆனால் எதுவும் கேட்காத மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட யாராவது வந்து பேசும்போது கூட ஓகே இந்த வேர்டு தான் இப்படி சொல்கிறாங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இந்த இதை சொல்கிறேன், முக்கியமாக ஸ்போக்கனுக்கு இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், நல்லா கவனிங்க. ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்டு வந்து பார்க்கலாம். இப்போது தேர்ட் சிலபிள் வந்து SION, TION, CIONல முடிஞ்சால் தேர்ட் சிலபிளை வந்து இப்போ ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி Yல முடிஞ்சாலும், ஒரு த்ரீ சிலபிள் வேர்டு வந்து Yல முடிஞ்சாலுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு சிலபிள் அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஒரு வேர்டு த்ரீ சிலபிளில் இருக்குது ஆனால் எண்ட் எதில் ஆகுது, Yல ஆகுது அப்படின்னா அப்போது ஃபஸ்ட்டு சிலபிளில் தான் என்ன பண்ணணும், ஸ்ட்ரெஸ் பண்ணணும். இப்படி கொஞ்சம் ஒரு டயக்ராமெட்டிக்காக படித்தா கொஞ்சம் ஈஸியாக புரியும், அதனால தான் எழுதியிருக்கேன். ஒரு வார்த்தை மூணு சிலபிள் வேர்டு, அது Yல எண்ட் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபிளில் தான் என்ன பண்ணணும், ஸ்ட்ரெஸ் பண்ணணும். அப்படியான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ப்ரெக்னென்சி, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, லக்கீலி, ஆக்டிவிட்டி, ராபர்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இதை நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ரெக்னென்சி எழுதியிருக்கேன், இப்போ ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள். இதை வந்து ஃபஸ்ட்டு சிலபிளில் தான் நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ரெஸ் பண்ணோம். அப்போ எப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசலாங்கிறத பார்க்கலாமா? ப்ரெக்னென்சி, ப்ரெக்னென்சி, ஓகேவா? ஷி காட் ப்ரெக்னென்ட், ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்னது, ப்ரெக்னென்சி இது ஃபஸ்ட்டு சிலபிளை ஸ்ட்ரெஸ் பண்ணும். அடுத்தது கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பயாலஜி. நான் வந்து ஓ வந்து இந்த ஆ சவுண்டு வர மாதிரி இந்த சென்டர் வேர்டு வந்ததுன்னா அந்த ஆ சவுண்டு தான் வரணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பயாலஜி, பயாலஜி. நெக்ஸ்ட்டு லக்கீலி, லக்கீலி, ஓகேவா? லக்கீலி. ஆக்டிவிட்டி, ஆக்டிவிட்டி. ராபர்ஸ், ராபர்ஸ், ஓகேவா? அந்த ராப் அதுதான் வந்து நல்லா வரணும், அந்த இஆர்எஸ் வந்து சைலண்ட் பண்ணிடும், ராபர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராபரி, சாரி, ராபரி ஆர் ராபர்ஸ் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, விடுங்க, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா Yல முடிது. ஒன்று இங்கே ராபரி இல்லை ராபர்ஸ், ரெண்டு Yல முடிஞ்சாலும் சரி Sல முடிஞ்சாலும் சரி இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு லெட்டரை தான் வந்து என்ன பண்ணணும், ஸ்ட்ரெஸ் பண்ணணும், ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு த்ரீ சிலபிள் வேர்டு ஆனால் Yல முடிஞ்சுது அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சிலபிளை தான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி த்ரீ சிலபிள் வேர்டு CION, TION, SIONல முடிஞ்சதுன்னா லாஸ்ட்டு சிலபிளை தான், தேர்ட் சிலபிளை தான் என்ன பண்ணணும், ஸ்ட்ரெஸ் பண்ணணும். அடுத்தது என்னென்னு பார்க்கலாம்.